வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்மளோட உங்களுக்காக நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த வல்லுநர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் வல்லுநரான கிராண்ட் மாஸ்டர் எம்ஜிஆர் கதிரவேலன் சார் நம்ம அரங்கத்தில் வந்திருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் பிளானட் ஒரு நிறுவனத்தை நிறுவி அதில் பார்த்திங்கன்னா இலவச யோகாசன பயிற்சி, இலவச மருமக்கலை, இலவச மருமக்கலை, தற்காப்புக்கலை, தியானம், ஆற்றல் திருவிழா, இன்னும் பல விஷயங்களை வந்து பல இளைஞர்களுக்காகட்டும் அனைத்து விதமான மக்களும் பயன்பெறணும்னு சொல்லி 40 ஆண்டு காலமாக அது ஒரு இலவச சேவையாக மனிதர்கள் அத்தனை பேரும் பயனடையணும் அப்படின்ட்டு ஒரே குறிக்கோடு பல பேருக்கு சேவை செஞ்சுட்டு வராரு. இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் எப்படி நம்மளும் அந்த பயிற்சியை கற்று எப்படி நம்மளும் வாழ்க்கையில் மேம்பாடு அடையலாம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உயிர்ப்புடன் வாழ்க, கிராண்ட் மாஸ்டர் பிளஸஸ் யூ. ஓ சூப்பர் சார். ஏன்னா சார் அது என்ன எல்லோரும் வணக்கம்னுவாங்க, நீங்கள் மட்டும் அது என்ன உயிர்ப்புடன் வாழ்கன்னா என்ன சார் அர்த்தம்? அது உயிர்ப்புடன் வாழ்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சொல்லும் ஒரு அதிர்வு எண் கொண்டது. மாஸ்டர் சொல்கிறது எல்லாமே 100% சயின்டிஃபிக், முழுக்க முழுக்க விஞ்ஞான ரீதியான விஷயங்களை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் சாமி, பூதம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஊ அப்படின்றது இட்ஸ் ஹேவிங் சம் வைப்ரேஷன். அந்த அதிர்வு அற்புதமான நன்மைகளை உடம்புக்கும் மனசுக்கும் குறிப்பாக நுரையீரலுக்கு செய்யக்கூடியது. இப்போ இம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூளைக்கு அந்த அதிர்வு மூளையோட திறமை அதிகரிக்கக்கூடியது. ஸோ அது மாதிரி நம்மளோட பேசுகிற ஒரு ஒரு சொல்லும், அதனால தான் நேர்முறை சொற்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மர்மக்கலையில் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே சார். சார் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றனாவே உங்களோட பார்த்த அமைப்பிலே தெரியுது உங்களோட அது ஒரு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது சார். அது என்ன சார் எம்ஜிஆர் கதிர்வேலன் சார்? அது எம்ஜிஆர்ன்றது வந்து அது என்ன சார்? அது ஏன்னா அதாவது நாங்கள் மன்னர் பரம்பரை, மன்னர் கோவிந்தசாமி ராஜேந்திரன் கதிர்வேல் அப்படிங்கிறத முழு பேர், அதை சுருக்கி எம்ஜிஆர் கதிர்வேல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகே சார். அவரும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஈர்ப்பு, உங்களுக்கும் பார்த்திங்கன்னா மக்களோட ஈர்ப்பு சார். சார் வந்து இப்போ உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு மன்னர் பரம்பரைன்றது உறுதியை அளிக்கிற விதமாக தான் சார் வந்து 40 ஆண்டு காலமாக வந்து இந்த பயிற்சி, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இவங்களை மாதிரி குருமார்களை பார்க்குறதே பெரிய விஷயம் சார். இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல இளைஞரும் உங்களை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லகுவாக நீங்கள் கிடச்சிட்டிங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த மர்மக்கலை ஆகட்டும், இப்போ இந்த வர்மக்கலை இது மாதிரி விஷயங்களும் எப்படி சார் குருவை தேடி கண்டுபிடிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி சார் சாத்தியமாச்சு? அதாவது உங்களுக்கு வந்து சிரமம்னு சொல்கிற விஷயம் மாஸ்டருக்கு ரொம்ப எளிதாக கிடச்சிது. எப்படின்னா மாஸ்டரோட தாத்தா சிவசாமி சித்தர்னு சொல்லுவோம், அவர் வந்து ஜீவ சமாதி அடைந்தவர், அவர் இறக்கலை, தானே ஒரு 4 நட்சத்திரம் குறித்து அந்த குறிப்பிட்ட நாளில் தன்னுடைய மூச்சை நிறுத்திக்கிட்டு ஜீவ சமாதி அடைஞ்சவர். அவர் வந்து மாஸ்டருடைய அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போதே உபதேசம் செஞ்சுதா சொல்கிறாங்க. 5 வயசில் மாஸ்டருக்கு வந்து தீட்சை கொடுத்து, அதாவது வர்மக்கலைங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது, மர்மக்கலைங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதாவது எப்படின்னா வர்மக்கலைக்கு தாய்கலை மர்மக்கலைன்னு சொல்லுவோம். அந்த மர்மக்கலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆய கலைகள் 64 கலைகள் அடங்கியது மர்மக்கலைன்னு சொல்லுவோம். அதாவது இசை, நடனம், மருத்துவம், போர்க்கலை, வானவியல், சோதிடம்னு அதில் வந்து எல்லாமே விஞ்ஞான ரீதியான விஷயங்கள். இதில் வந்து எந்த விதமான சாமி பூதங்கிற கான்செப்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் இந்த மர்மக்கலை. அந்த மர்மக்கலையில் இருக்கக்கூடிய 64 கலைகளையும் உபதேசம் பண்ணியிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா நவீன மக்களை ரீச் பண்ணுறதுக்கு குறிப்பாக இன்றைக்கு இந்த மர்மக்கலை 5 வயசு குழந்தைகிட்ட, 3 வயசு குழந்தைகிட்ட ரீச் ஆகிருக்கு, இளைஞர்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படின்னா ஏற்கனவே இருந்ததை எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். அதாவது எப்படின்னா ஔஷத ராகம்னு இருக்குது, ஔஷத கானம்னு இருக்குது, அதாவது எப்படின்னா ஔஷதமாக மருந்து. இப்போ இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். நோய் தீர்க்கக்கூடிய ராகங்கள் இருக்குது, அதாவது எல்லாமே மனிதனுக்குள்ள அடக்கமாக இருக்குது, நம்ம உடம்பில் மனசில் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்தலை, உணர்றது இல்லை அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக. இன்றைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் காரணம் நோய்கள் தான், எல்லா நோய்களுக்கும் காரணம் மனசு தான். மனமே எல்லா நோய்களுக்கும் காரணம், நோய்களே எல்லா குற்றங்களுக்கும் காரணம். அது நோய் இல்லாத மனுஷன் குற்றம் செய்ய மாட்டான். நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள், நோய் இல்லாமல் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க குற்றம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. குற்றத்துக்கும் தவறுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ தவறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குற்றமும் தவறு தான், தவறும் தவறு தான். ஆனால் அந்த தவறை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சாதாரணமாக யாரையும் பாதிக்காத ஒரு விஷயம், தவறுந்தையோ தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற விஷயம் தவறுன்னு சொல்கிறோம். ஆனால் அது அடுத்தவங்களை பாதிச்சுன்னா அது குற்றமாகுது. கண்டிப்பா. அதுக்கு நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ அம்மா, வணக்கம்மா. உங்க பேர், எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் என் பேர் புஷ்பா சார், இங்க ஜிகேஎம் காலனி பெரியார் நகர் சென்னையில இருந்து அழைக்கிறேன். ஓகேம்மா, உங்க கேள்வி மாஸ்டர் சார்கிட்ட கேக்கலாம்.
ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் கிட்ட பேசலாமா சார்? வணக்கம், மாஸ்டர் பேசுறேன், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். நான் இப்போ ரீசெண்டா தான் ஒரு ஒரு 10 days யோகா அந்த யூடியூப்ல அந்த மாதிரி பார்த்துட்டு பண்றேன். அது மாதிரி பண்ணலாமா, நல்லதா கெட்டதான்னு தெரியல. இப்பதான் திடீர்னு உங்க ப்ரோக்ராம் வச்சா இன்னும் பார்க்க கூட ஆரம்பிக்கல. இந்த கேள்வி கேட்டேன் ப்ரோக்ராம் பார்க்காமயே. ஓகேம்மா, வணக்கம்மா. அதாவது எப்படின்னா, யூடியூப்ல எனக்கு நான் 46 ஆகுது சார். சரிம்மா, யூடியூப்ல இப்போ வீடியோ அந்த மாதிரி கிளிப்பிங் பார்த்து நம்ம யோகா பண்ணலாமா? வயது ஒரு பொருட்டு கிடையாதுமா. யூடியூப்ல பார்த்து செய்யறது தப்பு கிடையாது. ஆனா யூடியூப்ல வர்றவங்க வந்து சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் சித்தர்கள் வந்து சொல்லி கொடுக்கலாமா இல்லையா? பெரிய ஞானிகள் வந்து தேர்ந்தவர் வந்து சொல்லி கொடுக்கல. ஒரு சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க விளம்பரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால வந்து நீங்க ஒரு முறையான ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். சரிங்க சார். ரெண்டாவது என்னென்னா, யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் யூடியூப்பில் பார்த்து செஞ்சாலும் சரி, முறையாக பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட செஞ்சாலும் சரி, நீங்கள் யோகாசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு வேர்க்கக்கூடாது. நீங்கள் வேர்க்கிற மாதிரி ஒருத்தர் யோகாசனம் சொல்லி கொடுத்தா தப்பாக சொல்லி கொடுக்குறான்னு அர்த்தம். ரெண்டாவது என்னென்னா, யோகாசனம் செய்யும் பொழுது உடம்புல எந்த இடத்துலையும் வலி ஏற்படக்கூடாது. வலி ஏற்படக்கூடாது. வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த யோகாசனமும் தப்பு, உடனே அந்த யோகாசனத்தை கலைச்சிடணும். நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான் நம்மளுடைய எல்லா பயிற்சிகளுமே தவிர, நம்மளை வருத்திக்கிறதுக்கோ கஷ்டப்படுத்திக்கிறதுக்கோ கிடையாது. சார், அப்புறம் தியானம் பத்தி ஒரு 2 சொல்லுங்க சார். இப்போ இப்பதான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண நினைக்கிறோம், அதை பத்தி ஒரு 2 சொல்லுங்களேன். தியானம் இப்ப நாங்க வீட்டுல இருந்து பண்றதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரோ மாதிரி எங்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது தியானம்ங்கிறதுமா ஒரு 7 மாடி மாதிரி. சரிங்க சார். அதாவது எப்படின்னா, மாஸ்டர் வந்து ஒரு 8 நியமங்கள்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. இது மாஸ்டர் உருவாக்குனதில்லை, ஏற்கனவே நம்ம மர்மக்கலையில் பல 1000 வருடங்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம அதை எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். அப்படின்னா 8 நியமங்கள்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதாவது எப்படின்னா, முதல் விஷயம் உடல் நியமம். முதல்ல உங்கள் உடம்பை பராமரிக்கணும். ரெண்டாவது மன நியமம், மனசை பராமரிக்கணும். மூணாவது சுவாச நியமம், உங்கள் சுவாசத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும். 4 நீர் நியமம், நீரை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும். இப்ப தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். ஒரு சிலர் அப்படி பாக்குறது இல்ல, எங்க தண்ணி கிடைக்குதோ வாங்கி குடிச்சுக்கிறாங்க. தாகம் என்பது உங்க உடம்பின் மொழி. நம்ம உடம்புக்கு 3 மொழி இருக்கு. அது வந்து பொதுவா யாருக்கும் தெரியறது இல்ல. ஆனா அவனா ஈனான்னு சொல்லி கொடுத்தாரு மாஸ்டரோட தாத்தா. அதாவது எப்படின்னா, அங்க மொழி, ஆசைய மொழி, இயற்கை மொழின்னு சொல்லிட்டு இந்த 3 மொழிகள் தான் நம்ம உடம்பு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அதாவது தாகம்ங்கிறது உடம்பு சொல்ற ஒரு மொழி. அதை நீங்கள் உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது உடம்பு கேட்கும். தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும். அது மாதிரி தண்ணீருக்கு ஒரு நியமம் இருக்குது. அடுத்து உணவு நியமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பசிச்சா சாப்பிடணும், பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது, உணவை கூழாக்கி சாப்பிடணும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்க, உணவு நியமத்துக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உணவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கழிவு நியமம். கழிவுன்னு பேசினாலே இப்போ ஏதோ அடடா என்னடா அது மாஸ்டர் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு கழிவை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 உணவு சாப்பிட்றவராக இருந்து, 3 உணவு சாப்பிட்றதா இருந்தால் 2 கழிவுகளை வெளியேற்றணும். கழிவுகளை வெளியேற்றதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை, அதற்கான மனநிலையும் இருக்கிறது இல்லை, வாய்ப்புகளும் கிடைக்கிறது இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் எல்லா நாடுகளையுமே கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்க இன்டேக் மட்டும் இருக்குது. எங்கே போனாலும் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சாப்பிட்றதுக்கான வசதி, சாப்பிட்றது மட்டும் தான் நாகரிகம்னு நினைக்கிறாங்க. கழிவுகளை வெளியேற்றிட்டு சாப்பிட்டா தான் நல்லது. ஏன்னா கழிவுகளை வெளியேற்றணுங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளது, எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளது. அதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப நியமம். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கறது இந்த சாமியார் தனம்ங்கிறது தப்பு, இயற்கைக்கு மாறானது. குடும்ப வாழ்க்கை தான் சொல்லிக் கொடுக்குறோம், குடும்ப வாழ்க்கை தான் முறையானது. அதுக்கு தான் இயற்கையே மண்புழு மாதிரி நம்மளை படைக்கலை. இயற்கை வந்து மனிதன் 2 எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா ஆண் பெண்ணுன்னு 2 தான் படைச்சிருக்கு. இயற்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 2 தான் இருக்குது. அப்போ குடும்ப வாழ்க்கை தான் முறையான வாழ்க்கை. புரியுதுங்களா? குடும்ப நியமத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நியமம். வாழ்க்கை நியமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எப்படின்னா, நம்ம வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஈதல் இசைபட வாழ்தல்ங்கிறாரு. ஈதல் எப்படி இருக்கோ அதேமாதிரி இசைபட வாழ்தல்ங்கிறாரு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா யாராவது பாட்டு கேட்குறாங்கன்னா அவன் தெம்மாடி, அவன் வந்து சும்மா கூத்தாடி அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இசையோடு நீங்கள் வாழ்ந்தால் இசையை வந்து உங்களை வாழ வைக்கும். இசையோடு வாழ்ந்தால் உங்களுக்கு நோய் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. ஆனால் மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு போய் 1000 செலவு பண்ண மாட்டாங்க. மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு மொத்தம் போய் 1000 ஒரு பொண்ணு ஒரு பையனை 1000 செலவு பண்ணால் எல்லோரும் திட்டுவாங்க, இவன் வந்து ஊதாரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே உடம்பு சரியில்லாமல் போய் படுத்துட்டா 1 லட்சம்லாம் 2 லட்சம்லாம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. இதுதான் இன்றைய நடைமுறை வாழ்க்கை. ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றி. சாரோட நம்பர் திரையில் இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மாதிரி இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ
சார், வணக்கம் சார். ஆ சார், வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? சார், லக்ஷ்மணன் சார், சென்னையிலிருந்து. ஓகே சார், உங்கள் கேள்வி கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம் சார். ஹலோ, வணக்கம். சென்னையிலிருந்து லக்ஷ்மணன் பேசுகிறேன். வணக்கம் மிஸ்டர் லக்ஷ்மணன், சொல்லுங்க சார். இப்போ எனக்கு சிக்கன் குனியா வந்து சார், ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்குண்ணே. சரி, அந்த கால் ரெண்டு அந்த முட்டிகள் வலி இருக்கு. இப்போ நம்ம யோகாசனம் எதுவும் செய்ய முடியல. சரி, அந்த பெயினுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எப்படின்னா, இதெல்லாம் வந்து எப்படின்னா மாடர்ன் டேஸில் சம்பாதிக்கிறதுக்காக உள்ள பெயர்கள். இதெல்லாம் சிக்கன் குனியா, பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறதுலாம். ஜுரங்கிறது ஒன்றே ஒன்று தான். ஜுரங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜுரங்கிறது ஒரு நோய் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஜுரங்கிறது நம்ம உடம்புல நோய்க்கும், நோய்க்கான பிரதிபலிப்புக்கும், நோய்க்கான விளைவுகளுக்கும் மக்களுக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. ஏன்னா உடம்பையும் மனசையும் மறந்து தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம உடம்பு எப்படி இருக்குது, உடம்பு சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது உடம்பு கேட்கும், அவ்வளோதான். உடம்பு சொல்கிறது யாரும் கேட்கறது இல்லை. அதாவது எப்படின்னா, ஜுரங்கிறது உங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு செய்கிற வைத்தியம். வைத்தியம் செய்யும் போதே உங்களுக்கு உணர்த்துது, இது மாதிரி உனக்கு ஒரு உள்ள பிரச்சனை இருக்குது. ரெண்டு கையும் தேய்ச்சிங்கன்னா சூடாகும். அப்போ கையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஜில்லுன்னாகும். சூடாகிறது ஜில்லுனாக்கக்கூடாது. நீங்கள் தேய்க்கிறது நிறுத்துனீங்கன்னா சூடாகிறது தன்னால் சரியாயிட போகுது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு முட்டியில் இப்போ வலி இருக்குன்னா, சிறுநீரகங்கள், அதாவது சிறுநீரகங்கள்னா உடனே போய் நீங்கள் சிறுநீரகங்களை செக்அப் பண்ணாதீங்க. எந்த செக்கப்பும் தேவையில்லை. கெட்டுப்போன பாகங்கள் மட்டும்தான் எந்த செக்கப்பும் காமிக்க முடியும். எந்த பரிசோதனை, மருத்துவ பரிசோதனையும் ஒரு உறுப்பு கெட்டுப்போன பிறகு தான் காமிக்க முடியும். ஆனால் நீங்கள் அந்த உறுப்பு கெடுறதுக்கு முந்தையே அந்த உறுப்போட சிஸ்டம் உங்களுக்கு உணர்த்தும். எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குங்க. எவ்ரி திங் இஸ் இன்பில்ட் இன் யூ. உங்களுக்குள்ளே எல்லாமே புதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வலிமை உள்ளதே வாழுங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் பிறந்து வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன வலிகள் மூலமாக உணர்த்துது பாருங்கள். அப்போ உணர்த்தும் போதே அது என்னங்கிறத நீங்கள் உணர்ந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் வந்து இந்த மூட்டு வலிக்கு, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த கவுளிக்காலம்னு ஒன்று சொல்லுவோம். இந்த இடத்த நீங்கள் வந்து லைட்டாக அப்படி பம்ப் பண்ணி விட்டுங்க. பம்ப் பண்ணி விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சிறுநீரக மண்டலத்துடைய ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இங்கே இந்த பின்னாடி மடிப்பு இருக்கு பாருங்கள். இந்த மடிப்பு நடுவில் சும்மா அப்படி லைட்டாக டெய்லி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நார்மலாகிடுவீங்க. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். சாரோட நம்பர் திரையில் இருக்குது, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ. ஹலோ, நான் கவிஞர் சுந்தரமூர்த்தி, சென்னை பெரம்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், உங்கள் கேள்வி கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம் சார். சார், அதாவது யார் ஒருவர் வந்து வியாதி இல்லாம இருக்காங்களோ அவங்க உண்மைதான் பேசுவாங்க, நல்லதுதான் செய்வாங்க, மற்றவர்கள் கெடுப்பாங்க, கெடுக்க மாட்டாங்க சொன்னீங்க. அது 100க்கு 100 உண்மை சார் வந்துடுது. நன்றி. அடுத்தது வந்து, அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த யோகா இருக்கு இல்லைங்களா, இந்த யோகத்துல வந்து 4 இருக்கு. இந்த பக்தி யோகம், ராஜ யோகம், ஞான யோகம், கர்ம யோகம்வாங்க. இந்த கர்ம யோகம் வந்து தினசரி வேலை செய்யறதெல்லாம் நம்ம வந்துடுது. ஞான யோகம் வந்து உலகத்தை பத்தி சிந்திக்கிறது. இந்த யோகாவில பாத்தீங்கன்னா, பக்தி யோகாவில யோகா மூலமா தான் இறைவன் அடையணும்னு சொல்றாங்க. யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து எப்படி வெற்றிகரமா இந்த பயிற்சி பண்ண முடியும் சார்? ஏன்னா ஒரு நபர் வந்து 2 மணி நேரம் கூட தனக்காக செலவு பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில். இவ்வளவு கலைகளை வந்து நீங்க கத்துக் கொடுக்குறீங்க சார், எப்படி அது சாத்தியமா இருக்கு? அதாவது இப்போ இந்த கலைகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எவ்வளவு நேரம் கற்றுக்குறோம், எவ்வளவு நாள் கற்றுக்குறோங்கிறதே கணக்கு இல்லை. அதாவது நம்ம எவ்வளவு டெப்த்தோடு, எவ்வளவு அதில் ஆழ்ந்து கற்றுக்குறோம், எவ்வளவு அதில் நம்மளை ஈடுபடுத்திட்டு கற்றுக்குறோங்கிறது தான். ஸோ உங்களுடைய முழு ஈடுபாட்டோடு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஒரே நாளில் கூட நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அது ஒட்டு மொத்தத்தையும் சொல்லலை. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படையான விஷயங்களை, உங்கள் உடம்பு சரியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா, ஒரு 1 மாதம் அதிகபட்சம் மாஸ்டரோட தாத்தா வந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவார், 48 நாள். அந்த 48 நாளைக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஒரு ஐயா வந்து இப்போ கவிஞர் ஒருத்தர் வந்து ஒரு யோகங்கள் பற்றி கேட்டார். ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு விளக்கம், யோகங்கள் அவருக்கு 4 யோகம் சொன்னார். ஆனால் 64 வகையான யோகங்கள் இருக்குது. அது அத்தனையுமே இன்றைக்கு மக்களால் மறக்கப்பட்டு விட்ட விஷயங்களாக இருக்குது. பட் அது ஃபோன் பண்ணால் நம்ம வந்து 100% வழி நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். சார், அதுக்கு இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஆ சார், வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? அதுக்கு முன்னாடி உங்கள் டிவி வாழ்க்கை கம்மி பண்ணிக்கோங்க. என்னோடய வயது 40 சார். ஹலோ
ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார், இணைப்பில் தான் இருக்கேன். முடியல சார், எனக்கு வந்து இந்த டிபி வியாதி வந்தது, அதெல்லாம் மாத்திரை மருந்து அதிகமாக இருக்கும்போது இடது பக்கம் ஒரு ஏழு மூலமாக சுருங்கி போச்சு. இப்போ சுவாச பிரச்சனை, அது பேர் நீமோதெராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க சார். ரொம்ப உயிர் ஆபத்தான சூழ்நிலை இருக்கும் சார். இதுக்கு ஏதாவது நம்ம டாக்டர் மாத்திரை கிட்ட ஏதாவது விஷயங்கள் கிடைக்குமா? ஒரு நுரையீரல் வந்து சுருக்கும் சார், முழுமையாக சுருங்கிடுச்சு. இன்னொரு நுரையீரல் தான் வலது பக்கம் நுரையீரல் தான் சுவாசத்தில் இருக்குது. கழிவுகள் வெளியேற்றப்படலாம், சளி இருமல் இரவுல படுத்தா தூரம் கிடையாது, வாழ்க்கையே இல்லை, நிறைய குறையுமா வாழ்ந்துட்டுருக்கேன். சரி, இந்த நிகழ்ச்சி ஏதாவது வழி தீர்வு. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். உங்களுக்கான விடை சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, எல்லா நோய்களையுமே 100% நம்ம குணப்படுத்த முடியும். நோய்கள் எதுவுமே வெளியிலேருந்து வந்து நமக்குள்ளே உழுவுறது கிடையாது, எல்லாமே நமக்குள்ளேருந்து உருவாகுது. பட் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லுது பாருங்கள், சின்ன சின்ன அறிகுறிகள், சிலேசாக சளி பிடிக்குது, லேசாக ஜுரம் வருது, லேசாக தலைவலிக்குது அப்படின்னு வருது பாருங்கள். அப்போயே அது நீங்கள் என்ன உடம்பு நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அதை நீங்கள் உணர்ந்து சரி பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ மாஸ்டருக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சி கூடங்கள் இந்தியாவில் 65 இடங்களில் பயிற்சி கூடங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் 66வது ஒரு பயிற்சி கூடம் வெள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பயிற்சி கூடங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் முறையான பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் தற்காப்பு கலைகள், யோகாசனம், தியானம் எல்லாமே ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். ஆற்றல் திருவிழான்னு அப்பப்போ நடத்துகிறோம். அந்த ஆற்றல் திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக நம்ம அந்த ஹீலிங் கொடுக்குறோம். அதாவது எப்படின்னா, நம்ம உடம்பை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புலேயே இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே மாஸ்டர் சொன்னார் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் உடம்பை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வருது, ஒரு ஜுரம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஜுரத்துக்கு எதனால் வந்துச்சுன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாட்டி நீங்கள் பெசாமல் இருந்தீங்கன்னா போகிற ஜுரமே உங்கள் உடம்பை சரி பண்ணிவிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த ஜுரத்தை வரவிடாமல் மருந்து சாப்பிட்றீங்க, மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு நோயாக மாறுது. கண்டிப்பாக சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். அதுக்கு மட்டும் இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ ஹலோ, ஆ சார் வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? சார், தள்ளு மாவட்டம் ரவிசந்தர் பேசுகிறேன் சார். ஓகே சார், உங்கள் கேள்வி கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம் சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள். சொல்லுங்க. இங்கே நீங்கள் கைக்குளச்சி வருமம்னு சொல்லியிருக்கோம் இந்த கட்டை விரல் இதில். இதில் வந்து நீங்கள் வந்து டெய்லி 23 தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க, அந்த ஹரிமுத்திரை பிடிங்க, ஹரிமுத்திரை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நார்மலாகும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ சளிங்கிறது என்னென்னா, உங்கள் மனசு எல்லா நோய்களுக்குமே காரணம் மனசு தான். உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் சரி பண்ணுங்கள். மனசில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிங்கன்னா சளி தன்னால் சரியாயிடும். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். சாரோட நம்பர் தெரியல இருக்க, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கோங்க சார். சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, இன்னும் அதுக்கான பயிற்சியும் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார். இந்த கால இடைவேளையில் கூட மக்களுக்கு வந்து இந்த இலவசமாக இலவசன்றதை விட இந்த கலையை கற்றுக் கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி சார் அந்த உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு? அதாவது இந்த மக்கள் என்னுடைய மக்கள், எல்லாம் என்னுடைய உறவினர்கள். அப்போ அவங்க நல்லா இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு சுயநலனோடு சொல்லலாம். எப்படின்னா, இந்த உலகம் பூரா ஆரோக்கியமாக இருந்தால் மாஸ்டர் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மாஸ்டருடைய வாரிசுகள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், அவ்வளோதான். அப்போ மாஸ்டர் மட்டும் உடம்புல சென்ட் போட்டுகிட்டு இருந்தால் அது வந்து வாசனையாக இருக்காது. சுற்றி சாக்கடை இருந்துச்சுன்னா வாசனை வராது. அப்போ சுற்றி வாசனையாக இருந்துச்சுன்னா மாஸ்டர் உடம்பு தன்னால் வாசனை வரும். ஸோ அதனால தான் இந்த கலை உலகம் பூரா பரவணும். மக்கள் மருந்து இல்லாமல், பத்தியம் இல்லாமல், கடுமையான பயிற்சிகள் இல்லாமல், எளிமையாக இயற்கையான முறையில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை கொடுக்குறோம். ருத்ரா நடனம்னு பயிற்சி கொடுக்குறோம். அந்த நடன அசைவுகளே உங்களோட நோயெல்லாம் குணப்படுத்தும். நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ சளி இருக்குன்னு சொன்னாங்க, டிபி இருக்குன்னு சொன்னார், நான் நடைப்பணமாக வாழ்ந்துட்டுருக்கேன், வாழ்கிறதானே சந்தேகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன்னாரு. அவரெல்லாம் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை 120 வரைக்கும் வாழலாம். ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் எப்படி முக்கியமோ அதேமாரி நிணநீர் ஓட்டம்னு சொல்லுவோம். ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட் இருக்குது, ஆனால் நிணநீரை பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட் மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அப்போ அதை வந்து இயக்கக்கூடிய விஷயம் முறையான ஒரு இயக்கத்தில் இருக்குது. அந்த இயக்கத்தை வந்து நம்ம மர்மக்கலை மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம். நிணநீர் தான் ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து வருது, அட்ரினியல் வந்து என்ன பண்ணும், அட்ரினியல்னு ஒரு சுரப்பு சுரத்து உங்களை ஓட வைக்கும்,
ஓடணும் இல்லை எதையாவது ஒன்று பண்ண சொல்லணும், அவசரத்துக்கு பண்ணணும். பண்ணணும்னா அதுக்கு இந்த அட்ரினல் போய் இயங்க, அட்ரினல் இயக்கிறதுக்கு பிட்யூட்ரின்னு ஒரு சுரப்பி இயங்கணும். கிட்டத்தட்ட எல்லா சுரப்பிகளும் ஒரு வினாடியில் 1000ல் 1 பங்குக்கு குறைவான நேரத்தில் இயங்கணும். அப்போ அதுக்கு அந்த சிஸ்டத்தை இந்த மர்மக்கலை கற்றுக் கொடுக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற மர்மக்கலை மையத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது மையம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு தகவல் சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அதே இடத்துல உங்களுக்கு ஒரு மையத்தை துவாக்கி கொடுப்போம். ஆனால் அதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் எங்கே வேணாலும் மையம் துவங்கலாம். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். வணக்கம் சார். வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு விசித்திரமாக இருக்குது. ஏன்னா வந்து சார் இன்னொரு விஷயம், எப்படி சார் வந்து இலவசம்னா கூட கண்டிப்பாக பணம் இல்லாமல் இங்கே எந்த விஷயமும் நடக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பல புத்தகங்கள் பண்ணியிருக்கீங்க, டிவிடிஸ் கொடுத்துருக்கீங்க, இது மாதிரி பல விதமான முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன தான் மன்னர் பரம்பரைகள் இருந்தாலும் ஆனால் மக்களுக்கு வந்து அந்த இலவசன்ற ஒரு விஷயம் வந்து அது தப்பாக இருக்காதா சார்? நீங்கள் எப்படி அதெல்லாம் சரி கொண்டு நடத்துறீங்க சார்? அதாவது இதில் காசு மனுஷன் படைச்சது இல்லையா, காசு மனுஷன் படைச்சது, காசு மனுஷன் படைச்சது, இலவசங்கிற வார்த்தையும் மனுஷன் உருவாக்குனது தான். இதை பொறுத்த வரைக்கும் மாஸ்டருக்கு நன்கொடையாக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நன்கொடைகள் வருது. ஏதோ நல்ல உள்ளங்கள் உள்ளவங்க இன்னும் இருக்கிறாங்க உலகம், அதனால தான் உலகம் அழியாமல் இருக்குது. நல்ல உள்ளங்கள் உள்ளவங்க நன்கொடை கொடுக்குறாங்க, பல்வேறு உதவிகள் செஞ்சு தராங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அவங்களே அவங்களோட இடத்த கொடுக்குறாங்க, அவங்களே அந்த அதுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு தர்றாங்க. இதில் போய் நம்ம அவங்கள்ட்ட காசு வாங்குறதுங்கிறது, இந்த கலை காற்றுக்கு காசு கிடையாது, தண்ணிக்கு காசு கிடையாது. ஆனால் இப்போ தண்ணி பாட்டிலில் வாங்கி குடிக்கிறோம், அதுக்கு காசு, ஆனால் கெடுதல், பாட்டிலில் குடிக்கிற தண்ணி கெடுதல். நம்ம வந்து யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது, ஆனால் இயற்கையான வாழணும், இயற்கையாக எல்லோரும் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சார். வந்து இப்போ நீங்கள் ஒரு 40 ஆண்டு காலமாக வந்து சேவை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் பரம்பரை இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ உங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ கலைகள் சொன்னாலும் உங்கள்கிட்ட ஒரு ஆனந்த கலை இருக்குது சார். அப்போ நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்க, உங்களோட உணவு பழக்கங்கள்லாம் என்ன, உங்களோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி வந்து அதை பயன்படுத்திக்கிறீங்க சார்? அதாவது நல்ல அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிங்க. நம்ம உடம்பு நிறைய சுரப்புகளை சுரக்குதுங்க, நமக்கு தெரியறது இல்லை. சிருட்டின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம உடம்பு சுரக்குது. அது சுரக்கணும் அப்படின்னா வயிற்றில் சாப்பாடு இருக்கக்கூடாது. வயிற்றில் சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சுரக்கும், அது சுரந்துச்சுன்னா பசி எடுக்காது. ஆனால் நம்ம எப்போதும் ஃபிட்டாக இருப்போம். இப்போ மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றேன், அல்லது சமயத்தில் 2 வேளை சாப்பிட்றேன். சாப்பிட்றேன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது இல்லை, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு 18-19 வருஷங்கள் ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க பச்சை காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள், சில சமயம் பழங்கள், இதுதான். இப்போ மாஸ்டரோட மாணவர்களே கொண்டு வந்து ஆர்வலர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா வந்து அவங்க வந்து வெறும் பழம் அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம மாஸ்டரோட அலுவலகத்துக்கோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பழக்கடை மாதிரி இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உணவு அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு முதுமை சீக்கிரம் வரும். இது வந்து இன்றைக்கி எல்லாமே விஞ்ஞான ரீதியான விஷயங்கள். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு எலியை வச்சு பரிசோதனை பண்ணுறாங்க. ஒரு எலிக்கு நிறையா சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு எலிக்கு சாப்பாடு கொடுக்கல. அப்படி வச்சு பரிசோதனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்த எலி, சாப்பாடு குறைவாக சாப்பிட்ட எலி ரொம்ப வருஷம் வாழ்ந்துச்சு. சாதாரண எலி வாழ்கிறத விட அதிக வருஷம் வாழ்ந்துச்சு. சாப்பாடு நிறைய சாப்பிட்ட எலி சாதாரணமாக வாழ்ந்த எலியை விட குறைவான ஆயுள் வாழும். இப்போ எல்லாமே விஞ்ஞான ரீதியான விஷயங்கள். அதனால் இந்த சமைச்ச சாப்பாடை எவ்வளோ குறைக்கிறீங்களோ குறைங்க, காய்கறிகளை சேருங்க, தானியங்களை சேருங்க, பச்சையாக சேருங்க, துவையல் வகைகளை சேருங்க. ருசியாக தான் சாப்பிட சொல்கிறாங்க, அப்படியே நான் அப்படியே பச்சையாக வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் உங்களை கஷ்டப்படுத்த வரப்போல. ருசியாக சமைக்காமலேயே பிரியாணி கூட செய்ய முடியும், ஆனால் அதற்கான நுணுக்கங்களை மறந்துச்சு மனகம். இப்போ அதை சொல்லிக் கொடுக்குறது தான் நம்மளுடைய. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தகவலுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. பல பேருக்கு வந்து எத்தனை நாள் தான் வந்து வேறு தொடர்ந்து வந்து பார்க்குறத விட நேரடியாக இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார். வந்து இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு இது வந்து அறிவை தேவைப்படும். ஏன்னா எல்லா விதமான முயற்சி எடுத்துட்டாங்க, எங்கே போனாலும் தீர்வு கிடைக்கல, இப்போ எங்கே போனால் தெளிவுன்றதுக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்க சார். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இவ்வளோ சேவைகள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எப்படி சார் ஒத்துழைச்சிங்க? ஏன்னா நீ உங்களுக்குள்ளே இவ்வளோ கட்டுப்பாடு, அவங்களுக்கு எல்லோரும் சமைக்கணும், நீங்கள் மட்டும் காய்கறி சாப்பிடுவீங்க, எப்படி அவங்க எப்படி சார் நீங்கள் அனுசரித்து அவங்க போயிருக்காங்க? இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் இல்லை, இப்போயும் மாஸ்டரோட வீட்டில் உள்ளவங்க நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடுங்க, மற்றவங்களாட்டம் நல்லா அப்படி குண்டாருங்க, அவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் பயப்படுற மாதிரி இருங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் வக்கீல்னு சொன்னால் அந்த ஒரு தெம்போடு இருக்கவன. மாஸ்டர் வந்து மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறத விட மாஸ்டர் போட வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் முக்கியம், மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் முக்கியம். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம், அன்போடு வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம். அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஃபிட்டாக இருந்தால் போகிறோம். தேவையில்லாமல் இப்போ எப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. உங்கள் இறைப்பையோட அளவு உங்களுடைய கையோட அளவு தான்.
உங்களுடைய சிறுநீரகங்கள் உங்கள் காது மாதிரி. இப்போ நம்ம இருக்கிற உறுப்புகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்களை உங்களுக்கு வெளியில் தெரிவிக்குது. அதை நம்ம நிறைய பேர் உணர்றதில்லை. இப்போ இந்த ஒரு கையில் எவ்வளோ உணவு கொள்ளுதோ அந்தளவு உணவு தான் உங்கள் இறைப்பைக்கு தேவை, உங்கள் உடம்புக்கு தேவை. அது சத்தான உணவாக இருக்கணும். வெறும் நீங்கள் சோறாக வடித்து தின்னிங்கன்னா இவ்வளோ சோத்தில் அவ்வளோ சக்தி கிடைக்காது. அப்போ காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விட வேண்டியது இல்லை. இன்னும் குறைவான காய்கறிகளில் குறைவான முளைக்கட்ட ஒரு முளைக்கட்டின தானியம்னா ஒரு தானியத்தில் ஒரு என்ன பவர் இருக்கோ அது முளைச்சி வரும்பொழுது 300 மடங்கு அதிகமாகுது. ஸோ அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே இயற்கை உங்கள் உடம்பு சொல்கிறத கேளுங்க, உங்கள் மனசு சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக மாஸ்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட மாணவர்கள் பல இடத்துல வந்து கிளாஸுகள் வந்து கேட்டாங்க, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பார்த்து ஒரு ஆர்வம் வரும், இப்போ மாஸ்டர் நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட நேரடி பயிற்சி கற்றுக்கணும்னா என்ன முறைகளை கையாளணும், எப்படி உங்களை அணுகணும், அதை பற்றி கொஞ்சம். இப்போ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நேரடியாக மாஸ்டர்கிட்டே கற்றுக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள், அதாவது சாயந்தரம் 8 மணிக்கு மேலே தியானத்தில் உட்காந்துருவார், அதனால் 8 மணிக்கு மேலே எடுக்க மாட்டார். காலையில் 8 மணி வரைக்கும் மற்ற பயிற்சிகள் இருக்கும், அதனால் காலையில் 8 மணி வரைக்கும் எடுக்க மாட்டார் ஃபோனு. மற்ற நேரங்களில் இடைப்பட்ட காலையில் 8 மணில நைட் 8 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். பயிற்சிக்கு வர்றதுனா ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட பயிற்சி வந்து சேர்ந்துக்கலாம். பயிற்சிக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது, 100% ஃப்ரீ. ஓகே மாஸ்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இப்போ 5 வயது குழந்தை கூட வந்து இதில் ஒரு ஈர்ப்பு வந்திருக்குன்னா, இந்த கிளாஸஸ்க்கு வந்து என்ன எதாவது ஏஜ் வரம்பு இருக்கா, வயது வரம்பு இருக்கா, யாரெல்லாம் வந்து இது கற்றுக்கலாம், அதை பற்றி இதுக்கு எதாவது சர்டிஃபிகேட் அது மாதிரிலாம் ஏதாச்சும்? கரெக்ட். அதாவது அப்படின்னா இப்போ இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தையிலேருந்து கற்றுக்கலாம், 120 வயசு வரைக்கும் வாழ்கிறவங்க கூட கற்றுக்கலாம். எளிமையாக இயற்கை நம்மளை படித்தது 120 வருஷம் வாழ்கிறதுக்கு சாதாரணமாக படிச்சிருக்கு. நம்ம வந்து நம்ம அதை முறையாக வாழாததுனால தான் மனிதர்களுடைய ஆயுள் குறையுது. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு குழந்தை, 6 வயசு பொண்ணு, பொண்ணோட ஜுரம் வருது, தாத்தா சொல்கிறாரு ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லு, அதெல்லாம் முடியாது, நான் ஆஸ்பத்திரிக்கெலாம் வரமாட்டேன், நான் மாஸ்டர் தான் பார்ப்பேன் அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவோட சொல்லி அம்மா மாஸ்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு 6 வயசு குழந்தையை ரீச் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளுடைய வெற்றி. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணிக்கு தான் பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் 6 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்துடுறாங்க, 5:30 மணிக்கெலாம் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. மாஸ்டர் சொல்லுவார், மாஸ்டரோட பயிற்சி கெடுது. அதனால் உங்களுக்கு 6 மாஸ்டர் வந்து 3 மணிக்கு இருந்துச்சு, 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பர்சனல் பயிற்சி. அப்போ தான் நம்ம வந்து இது மாதிரி ஆரோக்கியமாக வாழ முடியும், ஃபிட்டாக வாழ முடியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் தவிர மற்ற நேரம் பூரா மக்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த 3 மணி நேரத்துலேயும் ஒரு ஆத்திர அவசரம்னா நம்ம உதவி பண்ணுறோம், அது வேறு. அதனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எத்தனையோ தூரத்துங்கள்லேருந்து எவ்வளோ தூரங்கள்லேருந்துலாம் வந்து காலையில் 6 மணிக்கு முன்னாடியே வந்து பயிற்சிக்கு வந்துடுறாங்க. பயிற்சிக்கு வந்துருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இளைஞர்களை திட்டுறாங்க, இளைஞர்கள்லாம் ஒன்றும் லாயக்கு இல்லை, 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 9 மணி வரைக்கும் தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க. இளைஞர்களுக்கு வழிகாட்டலை அப்படிங்கிறதான் உண்மை. இன்னொன்றுன்னா இளைஞர்கள் போகிற வழியில் நீங்கள் உடலை, இளைஞர்கள் போகிற வழியில் நீங்கள் விட்டிங்கனாலே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்கள விட மாட்டேன், அப்படியும் போகக்கூடாது இப்படியும் போகக்கூடாது. 4 புறம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆங்கிலேய கல்விமுறை 4 புறம் உட்காந்து படிக்கணும். படித்ததை ஒப்பிக்கிச்சு சாப்பிட்டு வாமிட் எடுக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா யாராலையும் முடியாது. இப்போ வந்து ஒரு ருத்ரா நடனம்னு வந்தபோது நம்ம ஏற்கனவே உள்ள கலை தான் அது, அதை வந்து நம்ம எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். இந்த ருத்ரா நடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை 100% 100% ஆரோக்கியம் வச்சுக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடனம் அது. ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுக்குறோம். கண்டிப்பாக மாஸ்டர், இன்ற நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர் பிளானட் ஒன்று நிறுவனத்தை நிறுவி அதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கலைகளை வந்து இலவசமாகவும் பல பேருக்கு வந்து பல வாய்ப்புகள் கொடுத்து பல மாணவர்களை வந்து ஒரு ஆசிரியரை கூட நீங்கள் உருவெடுத்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த உங்களோட பதிவுக்கு நன்றி மாஸ்டர். நன்றி கேப்டன் டிவிக்கும், கேப்டன் டிவி நேயர்களுக்கும், திரு பாலச்சந்தர் அவர்களுக்கும் நன்றி. உயிர்ப்புடன் வாழ. கிராண்ட் மாஸ்டர் பிளஸ்எஸ் யூஆல். நேர்களே, இந்த உங்களுக்கான நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும், கிராண்ட் மாஸ்டர் நம்பர் தெரியல இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.